ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என் தம்பி அவங்க ஃபேமிலியோடு எல்லாம் வந்து சவுதியில் இருந்தாங்கங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்க லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து போனாங்க. இப்போ இந்த வருஷம் டிசம்பர் வந்து அவங்களுக்கு 1 இயர் தான் விசிட்டிங் விசா ஃபேமிலியை கூட்டிகிட்டு போனதுக்கு. அதனால் வந்து தம்பி இப்போ வந்து இந்தியா வந்து திரும்பி வராங்க. என்னால் வந்து இங்கேருந்து கேரளாவிலேருந்து போக முடியல, ஏன்னா 1 வீக் கழித்து தான் நான் போகிறேன். இப்போ தம்பி வந்து 2 டேஸ் ஆகுது. அங்கே கீழே நிற்கிறான் உண்டு. என்னால் இங்கேருந்து போக முடியலங்க. மற்றபடி எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்புறம் லட்சுமியோட வீட்டிலேருந்து அங்கே தஞ்சாவூர்லேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. நான் வந்து நான் சொன்ன மாதிரி 1 வீக் கழித்து தான் நான் போக போகிறேன். இப்போ அன்றைக்கி வந்ததுனால தம்பி வந்து கொண்டு வந்த லக்கேஜ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி எனக்கு அமுச்சு விட்ருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா, குட்டீஸுங்க வந்து நிறைய குட்டீஸுங்க இருக்குது. இப்போ என் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்குது. அப்புறம் நதியாவுக்கு பாப்பா, அப்புறம் பார்த்தோன்னா சதீஷ் பாப்பா, அப்புறம் பார்த்தோன்னா லக்ஷ்மியோட அவங்க அண்ணன் 2 பேர் இருக்காங்க. அவங்க வீட்லேயும் பார்த்தோன்னா பெரிய அண்ணன் வீட்டில் ஒரு பாப்பா ஒரு பையன் இருக்காங்க. சின்ன அண்ணன் வீட்டில் ஒரு பாப்பா இப்போ தான் பிறந்திருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அப்புறம் வந்து சாக்லேட்ஸு, அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் விளையாடுறதுக்கு அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விளையாடுறது, அப்புறம் பார்த்தோன்னா இந்த பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் பார்த்தோம்னா வாட்சி இதெல்லாம் வாங்கியிருக்கான். வாட்சி, பவுட்ரு இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீட்டாக பேக் பண்ணி எல்லாம் கொண்டு வந்திருக்கான். அது வந்து நான் எப்படி சொல்கிறது, என்னால் போக முடியல. அதனால் நான் அங்கே இருந்திருந்தேன்னா அதை வந்து வ்ளாகாக ஃபுல்லாக எடுத்து நல்லா கவர் பண்ணியிருந்திருக்கலாம். என்னால் போக முடியாத சுச்சுவேஷன். சரி, நான் ஒரு 2 டேஸில் போகிற மாதிரி இருந்தால் கூட நான் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. இது பார்த்தோம்னா நான் போகிறதுக்கு 1 வீக் ஆகுங்க. அதனால் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. What?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் பண்ண கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டான். இதில் ஆக்சுவலாக வீடியோ எடுத்தப்போ ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் வீடியோ கூட வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நிறைய அந்த பவுட்ரு சென்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்துருக்குறான், அதெல்லாம் வந்து வீடியோ எதாவது மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊருக்கு இப்போ நான் 1 வீக் கழிச்சு போவேன். போனதுக்கப்புறமேல என்னென்ன வாங்கினா, இப்போ எனக்கு பாப்பாவுக்கெல்லாம் என்ன வாங்கினா அப்படிங்கிறது தனியாக நான் அவங்களுக்கு வந்து வ்ளாகாக காமிக்கிறேன். அதே மாதிரி 1 வீக் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நான் ஊருக்கு போகிறேன். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் 1 வீக் கழிச்சு நான் ஊருக்கு போனேன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.